கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் இப்போ வந்து பசுமாட்டில் நாட்டு குட்டை மாட்டில் பால் கறக்கிறோம். சிலர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க பால் கறக்கிற வீடியோ அனுப்புங்கன்ட்டு. எங்களுக்கும் வந்து பால் கறக்கிறது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தாலும் இப்போது கேட்டதுனால இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். இது இன்னும் எங்களுக்கு இன்னும் பழக்கத்துக்கு வரல, மாடு வந்து கால் அணைக்காமல் இன்னும் எங்களுக்கு பழக்கத்துக்கு வரல. அதனால் பாலை கறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கால் அணைச்சிட்றோம். அதுக்கப்புறம் அந்த மடியில் வந்து பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு ஒரு சின்ன சின்ன அரிசி அரிசியாக இருக்கும். அது ஒரு நாலு அரிசி போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மடி கழுவி தான் நாங்கள் வந்து பால் கறக்கிற வேலையை செய்கிறோம். என்ன காரணம்னா, நம்ம கட்டுத்தறையில் எங்கே வேணாலும் அது படுத்துட்ருக்குது, அது மடியில் வந்து பல கிருமிகள் பட்டிருக்கலாம் அல்லது அழுக்கே இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு இடவையும் நாம் வந்து பொட்டாசியம் பர்மாங்கனேட் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அந்த மடியும் சுத்தமாகுது, மடியில் இருக்கக்கூடிய காம்புகளுடைய துவாரமும் வந்து ஏதாவது ஒரு கிருமி தொத்துருந்தாலும் கூட அது சுத்தப்படுத்தப்படுது. அதனால் பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுங்கிறது சாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்தலாம். மடி பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மடியை கழுவிட்டு அதுக்கப்புறம் கறந்து முடிச்சனையும் கழுவலாம். நம்ம மெயினாக வந்து கறக்கிறதுக்கு முன்னாடி பொட்டாசியம் பர்மாங்கனேட் போட்டு மடியை கழுவணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு டர்க்கி டவலோ ஒரு சாஃப்டான கிளாத்தை வச்சு மடியை தொடச்சிட்டு விளக்கெண்ணெய் வந்து காமில் தடவி கலக்கிறது நாங்கள் தொடர்ச்சியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு காலையில் ஒரு லிட்டரு உறுதியாக கொடுத்துருது. அதுக்கப்புறம் இப்போ சாயந்தர நேரம் எங்களுக்கு வந்து அரை லிட்டர் மட்டும்தான் போதும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, கண்ணுக்குட்டி நல்லா குடிக்கணுங்கிறதுக்காக ஒரு அரை லிட்டரு பக்கம் நாங்கள் கறந்துட்டு மிச்சத்தை வந்து நாங்கள் கண்ணுக்குட்டிக்கே கொடுத்துட்றோம். அரை லிட்டருக்கு மேலேயே கண்ணுக்குட்டி கிடைக்கும், இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து 1.5 லிட்டர் தேவைப்படுது. அந்த அளவுக்கு நாம் எடுத்ததுக்கப்புறம் மிச்சத்தை நாம் வந்து விட்டுறோம். கண்ணுக்குட்டி அதுக்கு குடித்ததுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா A2 மில்க், அதாவது எந்த ஒரு கலப்படம் இல்லை, A1 தான் பாக்கெட் பால். இப்போ நாம் வந்து டைரெக்டாக இந்த அதுவும் நாட்டு மாட்டில் மட்டும், அது கவுண்ட்ரி கவுன்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில், நாட்டு மாடுங்கிறது அதுலேயும் குட்டை ரக நாட்டு மாட்டில் இது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அதிக தீவன செலவு இல்லை, ஆனால் பால் நம்மளுக்கு வந்து பெரிய மாடு கொடுக்குற அளவுக்கு கிடைக்குது. இப்போ நாம் வந்து A2 மில்க்கு தான் நாம் இப்போ கறந்துட்டுருக்குறோம். இதில் சுவையான மணம், அதாவது பால்கோவா வாசம் அடிக்குது. இப்போ கறந்துடனே அதுக்கப்புறம் காய்ச்சலுடனே பால்கோவா வாசம் அடிக்குது. நல்லா தயிர் ஊற்றி வைக்கிறப்போ உணவுக்கு வந்து அருமையாக இருக்குது. தயிர் வந்து இதில் ஆடையை எடுத்து வச்சுட்டுருக்குறோம். இன்னும் விரைவில் வந்து நாட்டு மாட்டுடைய நெய்யும் வெண்ணையும் நாங்கள் ரெடி பண்ணி நெய்யாக்க போகிறோம். அது இன்னொரு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ தான் நாங்கள் ஆடைகளை எடுத்து வச்சுட்டுருக்குறோம். பால் அதிகமாக வந்தால் நாம் வந்து பெரைய ஊற்றி வச்சு தயிரில் சிலுப்பி வெண்ணெய் எடுக்கலாம். இப்போ நாங்கள் ஆடை எடுத்து வைக்கிறதுனால கொஞ்சம் நாள் கழித்து அந்த ஒரு வீடியோவும் கொடுக்குறக்குறோம். நாட்டு மாடுகள் நல்ல பால் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய அனுபவத்தில். இப்போ பாருங்கள், கண் கூட காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் கூட நாங்கள் பால் கறக்கிறது காணிக்கல. அது காலையில் யாருடைய எதுவும் இல்லாமல் நானே கூட்டு வந்து கட்டி கறக்கிறதுனால எடுக்க முடியல. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எனக்கே தெரியாமல் தான் இந்த வீடியோ எடுத்து எனக்கு கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா இப்போது கறந்து முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து திருப்தியாக கிடைக்குது. கண்ணுக்குட்டியும் நல்லா பாலை குடித்து ஆதார நல்லா அதனுடைய உட இது நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் வந்து பேணிக்காக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. கண்ணுக்குட்டியோட சேட்டையை அடுத்த வீடியோவில் நான் காண்கிறேன். இது போன்ற ஒரு குட்டரக மாடுகளை நீங்களும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்தால் கூட வாங்கி வளர்த்துங்க. எல்லோரும் சொல்லுவாங்க இதில் வந்து பால் கிடைக்காது அப்படின்ட்டு. இது தலையீத்து. இந்த தலையீத்துலேயே எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1.5 லிட்டரு எங்களுக்கு கொடுக்குது, கண்ணுக்குட்டிக்கும் கொடுக்குங்கிறப்போ குறைஞ்சபட்சம் அதனுடைய ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் வரலாம். இதை நாம் வந்து ஏன் இப்போது இந்த வீடியோவை காண்பிக்கிறேன், இதனால ஒரு 10 குடும்பத்தில் இது போன்ற நாட்டு மாடுகள் வந்து வளர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு மாட்டோட எண்ணிக்கையும் வந்து குடும்பங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையில் கூடுதுங்கிறப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நாட்டு மாடுகளும் நம்ம தமிழ்நாட்டு மாடுகளும் அதிகமாக இந்த பால் கொடுக்கக்கூடிய பணியில் வந்து ஈடுபடுதுங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ எங்களுடைய முயற்சியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் பொள்ளாச்சி,
அதுபோக ராமநாதபுரத்தில் ஒருத்தர், திருச்செங்கோட்டில் ஒருத்தர் வந்து குட்டை நாட்டு மாடுகளை நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்கின வியாபாரி மூலமா வாங்கியிருக்காங்க. அதுவும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள், நாட்டு மாடுகளை வளர்த்தி நாமளே இதனுடைய உணவுகளையும் நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாமளும் முயற்சி பண்ணலாம். இப்போ பால் கறந்தாச்சு, கன்னுக்குட்டிக்கு மிச்சத்தை கொடுத்துட்டோம், ஆரோக்கியமாக இருக்குது. இந்த பால் சுத்தமான A2 மில்க்கு. பாருங்க, இப்போ நுரை ததும்ப இப்போ வந்து நம்ம A2 மில்க் இப்போ கறந்து வச்சுக்கிறோம். வீட்டுக்கார அம்மா கறந்தனே எடுத்துகிட்டு போகிறாங்க. மிச்ச மடியில் பால் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை வந்து கன்னுக்குட்டி குடிச்சிக்குது. இன்றைக்கி நான் வந்து கம்மியாக தான் கறந்துக்கிறேன். காரணம்னா எங்களுக்கு காலையிலேயே 1 லிட்டர் கிடச்சதுனால போதும் அப்படின்ட்டு நாம் இதோட கன்னுக்குட்டி கொடுத்துட்டோம். இதுமாரி நீங்களும் பலனடையுங்க. நன்றி, வணக்கம். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.